வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சாம்பார். நம்ம எப்போவுமே கொத்தவரங்காவில் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுவோம், வத்தல் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வச்சு நல்லா சுவையான சாம்பார் தான் பண்ண போகிறோம். அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்லா காரசாரமாக மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பும் பொரியலுக்கு சேப்பங்கிழங்கையும் ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே வேக விட்டுலாம், தனித்தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குக்கர் பிளேட் போட்டுட்டு இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு 75 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு 2 தண்ணி போட்டு கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 400 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்குல பார்த்திங்கன்னா எப்பவுமே ஜாஸ்தி மண் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் போக சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி மேலே ஒன்று வச்சுட்டு வேக வைக்கும்போது ஒரே சமயத்தில் ரெண்டுத்தையுமே நம்ம வேக விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி லேசாக உப்பு தூவி விட்டுட்டு அப்படின்னு சேப்பங்கிழங்கு லைட்டாக தடவன மாதிரி போட்டு விட்டுருங்க. எல்லா சேப்பங்கிழங்குமே உப்பு படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்கன்னா உப்பு சேர்ந்து இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி உப்பை நல்லா தடவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டான அளவில் பருப்பும் வெந்துடும். அதே சமயத்தில் சேப்பங்கிழங்கு ஒன்றாவே வெந்து வந்துடும். நீங்கள் உங்கள் குக்கர் அந்த மாதிரி வேகிறதுக்கு எவ்வளோ விசில் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தூக்கி விட வேண்டாம், தானாகவே ரிலீஸ் ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் விட்டுருந்தா ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்குல தண்ணி எதுவும் சேர்க்கல, ஆனால் அடியிலேருந்து தண்ணி மேலே வந்துடுச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம எதுவும் சேர்க்கலை. சேப்பங்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ சூடாக இருக்கும்போது நம்ம தோலெல்லாம் எடுக்க முடியாது. இதை தனியாக எட்டை எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் மத்து வச்சும் கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்துச்சுன்னா தான் நமக்கு சாம்பார் செய்யும்போது திகட்டாமல் இருக்கும். இப்போ நான் இந்த கரண்டியாலே இந்த தோரம்பருப்பை நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ தோரம்பருப்பை நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ தோரம்பருப்புக்கு நமக்கு ரெடியாக இருக்குது சாம்பார் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அந்த புளியை சேர்த்துட்டு புளியை நம்ம ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு ஜாஸ்தி புளி வேண்டாம், இந்த அளவுக்கு புளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ சாம்பார் பண்ண அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு நீங்கள் தாளிப்பு வடகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் சேர்த்துட்டு கூட தாளிச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 3 வரமிளகாவை 2 கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அதை ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி 1 மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நமக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக நம்ம கலந்து விட்டு வதக்கி விட்டோம்னா போதும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுன்னா கூட போதும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நான் இதில் 150 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து அந்த காம்பு பகுதி அடிப்பகுதியில் நீக்கிட்டு கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டு வேக வைக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா அந்த கொத்தவரங்காவை நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயம் சேர்க்கல, இப்போ நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம சாம்பாரில் பெருங்காயம் சேர்த்து செஞ்சோம் வாசனையும் நல்லாயிருக்கும், நமக்கு வாயு தன்மையும் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி தேவை, அதனால் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியோட அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி வேக வைக்கிறத விட மூடி போட்டு வேக விட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க, நல்லா காய் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொத்தவரங்காய் கலர் மாறிட்டு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கொத்தவரங்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் மட்டும்தான் நான் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துட்டோன்னா அப்புறம் சாம்பார் நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா புளி தண்ணியோட பச்சை வாடை போயிடும். இப்போ 5 நிமிஷமாக கொதித்து புளி தண்ணியோட பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துட்டு இந்த சாம்பாரை நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா அந்த பருப்பு புளி தண்ணி எல்லாம் அந்த காய்கறிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்து வரும்போது தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இடையில ஒரு டைம் எடுத்து கலந்து விடுங்க. பருப்பு இருக்கிறதால சில சமயத்தில் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக சாம்பார் நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி சாம்பார் நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு பாருங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது. நமக்கு ஆறின பிறகு கொஞ்சம் லேசாக திக்னஸ் கொடுக்கும். கரெக்டான அளவில் சாதத்தோடையோ இல்லை இட்லி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கோ நமக்கு சரியாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான கொத்தவரங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த சேப்பங்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். எண்ணெயுமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேப்பங்கிழங்கை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம நல்லா கோல்டன் கலரில் 2 சைடுமே பெரட்டி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்தோம்னா எண்ணெய் வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் இந்த மாதிரி குறைவாகவே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 சைடுமே பெரட்டி விட்டுருந்து வேக விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதே பார்த்திங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே கொஞ்சம் லேசாக சாஃப்டாக இருக்கும். நல்லா நமக்கு மொறுமொறுன்னு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த சேப்பங்கிழங்கை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் மீதம் இருக்கிற எல்லா சேப்பங்கிழங்கையுமே இதிலையே சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த அந்த 400 கிராமுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. அந்த சேர்த்துருந்த அந்த 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நான் எல்லா சேப்பங்கிழங்கையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மீதம் உள்ளதையுமே நான் இதே மாதிரியே எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சேப்பங்கிழங்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் போட்டிருந்தது இது மட்டும்தான். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம். அந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இதில் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் 2யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் மேலே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலாவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் சிம்லையே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லையே வச்சு கலந்து விட்டோம்னா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடையும் போயிடும். அந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்துலேயுமே அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறிட்டு நல்லா மொறு மொறுன்னு அதே சமயத்தில் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக கலந்து விட்டுருந்தா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த மசாலா எல்லாமே அந்த சேப்பங்களை எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கூட இது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு நல்லா கூட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். கீரை செஞ்சிங்கன்னா கீரையோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.